रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम् यस्य सारस्वतं श्रोतो वकुलामोदवासिनं श्रुतीनां विश्रमायानं सठारिन्तमुपास्महे भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी शठकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्सभागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम्। സ്വാമി നമ്മളുടെ അരുളിച്ചെയലുകളின் ஏற்றத்தை சக்தி நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன் உபன்யாசத்திலே திருவிருத்தத்திலே சுவாமி நம்மாழ்வார் நமக்கு காண்பிச்சு கொடுத்த விஷயங்களை அனுபவித்தோம். அதிலும் முக்கியமாக இந்த சம்சாரத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் விடுபடுவது என்கிற அந்த துறை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு வஸ்துவை நாம் அடைய வேணும்னாக்க அந்த வஸ்துவையை தான் நாம் அடையணும்னாக்க முதல்ல அந்த வஸ்து தவிர மீதி வஸ்துக்கள்ல ஒரு வெறுப்பு வரணும். அதுக்கப்புறமா தான் பிராப்திய திருஷ்ணன். எது வேணும்னு ஆசைப்படுறோமோ அதுல ஒரு ஆசை பிராப்தியேதர வைதிருஷ்ணி, எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது தவிர மீதி விஷயங்கள்ல நமக்கு ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு இருந்தாதான் அடைய வேண்டிய பொருள்ல ஒரு இச்சை இது பூர்ணமாக இருக்கும். அப்ப இந்த சம்சாரன்றது நீங்க வேண்டியது, ஆகையால இதை விட்டுட்டு நாம பெருமாளை அடையறதுக்கே நாம நினைக்கணும்ன்றதுக்காக இந்த சம்சாரத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் சொல்லி சொன்னார். நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்து ஒரு காதல் தலைவன் தலைவி என்கிற ஒரு நிலையில, தலைவி தலைவனை பெறாத முறையில் அந்த நிலையில அவள் படும் துன்பங்கள் எல்லாவற்றையும் சொல்ற. இப்போ இதுக்கப்புறமா மீதி இன்னும் மூணு பிரபந்தங்கள் இருக்கு. அந்த மூணு பிரபந்தங்கள்ல மூணு விதமான கருத்துக்களை சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார். இந்த நம்மாழ்வாருடைய ஒரு திருவாக்கினாலே உண்டான விஷயங்களை நமக்கு தெரிவித்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் இன்றைய தினம் நாம் பார்ப்போம். நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய விசேஷம். நம்மாழ்வார் ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆகையால இந்த ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அந்த பரமாத்மாவை அடைவதற்கு வழி இப்படி சொல்லக்கூடிய அர்த்த பஞ்சகங்களையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆகையால நம்மாழ்வாருடைய வார்த்தைகள் எப்பவுமே நமக்கு ரொம்ப கொண்டாட தகுந்ததாகவே தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் விஷயமாக சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அர்த்தபுஷ்டியோடு இருக்கு. வழக்கம் போல சுவாமியினுடைய திருவுள்ளத்துல நம்மாழ்வாரை பற்றி சாதிக்கிற ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைய உபன்யாசத்துல திருவாசிரியத்துல பெரிய திருவந்தத்துல திருவாய்மொழியில இவைகள்லாம் எப்படி நம்மாழ்வார் எம்பெருமான அனுபவிச்சிருக்கார் என்பதையும் நம் போன்றவர்களுக்கு அந்த பகவத் அனுபவம் ஏற்படுவதற்கு என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் பெருமாளை நாம் போற்ற வேண்டும், அனுபவிக்க வேணும் என்பதையெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த விஷயத்தை பார்ப்போம். शय्यात्मना मधुरिपोरसि शेषभूता पादहस्रयेण च पुनर्द्विगुणीकृतं तत् भूयोऽपि भागवत शेषतया तदेव
வெங்கும் பதவனி சடாரிபதம் விபர்ஷி வெங்கும் பதாவனி சடாரிபதம் விபர்ஷி பதாவனின்னு சொல்லி பாகுதியை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்ற வார்த்தை. பாதிகா தேவிக்கு ஒரு விசேஷம் இருந்தது. பாதிகா தேவி எம்பெருமானுக்கு சேஷபுத்திரியாக பாதிகா தேவி இருந்துட்டு இருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆதிசேஷனுடைய அவதாரமாக கருதப்படுபவள் பாதிகா தேவி. ஆகையால பாதுகைக்கு ஏற்பட்டுள்ள பெருமையை சொல்ற சையாத்மனா மதுரிகோ ரசி சேஷபூதான்னு சொல்ற இந்த சேஷ சப்தத்தின, இந்த சேஷ சப்தத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள் பல உண்டு. இருந்தாலும் சூக்மான ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நான் இங்க சொல்றேன். தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் எந்த காரியத்தையும் செய்யாமல் பிறருடைய தான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே பிறருக்காகவே இருக்கக்கூடியது, பிறருக்கே ஒரு சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிற ஒரு நிலை இருந்துருக்க, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற வஸ்து தான் சேஷம். படுக்கையாக ஆதிசேஷன் எழுந்துருள் இருக்க, அந்த ஆதிசேஷன் எழுந்துருள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, அவருக்கு பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துவதற்காக தான் அவர் அந்த படுக்கையாக இருந்துருக்கு. ஆகையால பெருமாளுக்கு ஏற்படுற சந்தோஷம் தான் தனக்கு சந்தோஷமே தவிர தனக்குன்னு ஒண்ணு ஒரு சந்தோஷம் ஒண்ணும் இல்லாதவராக இருந்துருக்கிறவர். இதுதான் சேஷ லட்சணம். அந்த முறையில மதுரை போகும் அசி சேஷபூதா அந்த பாதுகா தேவியை பார்த்து சொல்ற, நீதான் பெருமாளுக்கு படுக்கையாக இருந்துட்டு சேஷபூதையாக ஆன, அந்த படுக்கையா இருந்திருக்கிற ஆதிசேஷனே நின்றால் மறவடியாம் சென்றால் மறையாம் இருந்தால் சிங்காசனமா என்கிற முறையில நின்றால் மறவடியாம் என்கிற சொல்லச்சே பாதுகையாக இருந்தது. அந்த பாதுகையாக ஆகச்சே ரெண்டா ஆயிடுறாள். ஆதிசேஷனா படுக்கையா இருக்கச்சே ஒன்னா இருந்துட்டு இருக்காளாம். பாதாசிரியனச்ச புனர் திகிணீகிருத்தம் தத்து. இந்த பெருமாளுக்கு சேஷபூதமா இருக்கிறது ரெண்டு மடங்கா எடுத்தான் பாதுகையான உன்னை. பூயோபி பாகவத சேஷத்தையா ததேவ வெங்கும் பதாமி சடாரி பதம் விபரிஷின்னு. இந்த சேஷமாக இருக்கிறதனுடைய இல்லை நிலம் என்னன்னாக்க, பெருமாளுக்கு மாத்திரம் சேஷமாக இருக்கிறது இல்ல, அவர் அடியார்களுக்கும் சேஷமாக இருக்கிறது தான் இந்த சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலம்னு சொல்லப்படுகிறது ரகசிய கிரந்தங்கள்ல. அந்த நிலையில பாகவத சேஷத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நீ என்ன பண்ணன்ன, எங்கும் பதாவனி சடாரி பதம் விபரிஷின்னார். இந்த நம்மாழ்வாருடைய பேரை நீ வச்சுருக்க. இப்ப நாமெல்லாம் பெரியவாளுடைய பேரை நாம வச்சோம்னாக்க, அப்ப அந்த பெரியவாளுக்கெல்லாம் நாம சேஷபூதமாக இருக்கோன்றது நம்ம தெரிவிக்கிறது தானே அந்த பெரியவாளுடைய பேரை வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாகவதராக பரம பாகவதராக பாகவதோத்தமராக விளங்குகின்ற நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சடாரின்ற திருநாமத்தை அந்த பாதுகா தேவியும் பெற்றிருப்பதனால உன்னுடைய பாகவத சேஷத்துவன்றது இருக்க நன்னா வெளிப்படுத்ததாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட ஒரு பாதுகா தேவி, அதாவது நம்மாழ்வார் திருவாக்குனால வெளிப்படுத்தப்பட்ட பாகவத சேஷத்துவத்தை பாதுகா தேவி நமக்கு வெளிப்படுத்துகிறாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். இதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னாக்க, பயிலும் சுடரளி மூர்த்தியிலையும் சரி நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் இந்த பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க, பாகவத சேஷத்துவத்தை நம்மாழ்வார் வெளிப்படுத்துவார். உடைய தொண்ட தொண்டர் தொண்டன் சடவன்னு சொல்லி எத்தப்த பர்வம் எவதான துங்கம் சேஷத்துவ காஷ்டம் அபஜன் முராரேகன்னு அப்படி அப்படியே அந்த நம்மாழ்வார் பாசுரத்துல எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்கோ அப்படி அப்படியே கொண்டு வந்திருக்கார் சுவாமி தேசிகன் பாதுகாத்துல. ஆகையால சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளுக்கு நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஒரு தௌர்பாகியத்தினால சுவாமி சாதித்த நிகம பரிமளம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இருந்தாலும் கூட தாத்பரிய ரத்னாவளி முதலிய சுவாமியினுடைய தேசிகனுடைய சீர்திருத்திகளை கொண்டுதான் நம்மாழ்வாருடைய சீர்திருத்திகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
ஏற்கனவே அந்த நம்ம பிரபந்த சார பாசுரத்தை கொண்டுதான் நாம சொல்லின்ற திருவுருத்தம் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் என்பதாக. இந்த திருவுருத்தம் நூறு பாட்டினுடைய அனுபவத்தை போன வியாக்கியானத்துல பார்த்தோம். இப்ப முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் அப்படின்னு சொல்றது வரைக்கு இந்த திருவாசிரியத்தினுடைய பெருமை, அதுக்கப்புறமா பெரிய திருவந்தாதியினுடைய பெருமை, திருவாய்மொழியினுடைய பெருமை எல்லாத்தையும் தலைப்புலாக்கன் நியாயம்னு சொல்லுவா. ஒரு பான சாத்துக்கு ஒரு ஒரு சாதம் பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது தலைப்புலாக்கன் நியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரி அங்கங்க ஒரு ஒரு பாசுரங்களை இன்னைக்கு அந்த நம்மாழ்வாருடைய நட்சத்திர அங்கமாக நாம அனுபவிப்போம். முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டம்னு சொல்லி சொல்றோம். இந்த திருவாசிரிய பாசுரம் அதுல ஏழு பாசுரம் இருக்கு. இது முறையில் வரும், முறையில்லாமல் வரக்கூடியதாக இருந்துட்டு இது என்ன முறை, ஏன் முறை தப்பி கூட ஒண்ணு பண்ணுவேறேன்னு நம்மாழ்வார் அப்படின்னா, மீதி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் அந்தாதியாக அமைந்திருக்கின்றன. திருவுருத்தமோ பெரிய திருவந்தாதியோ மற்றும் திருவாய்மொழியோ எல்லாமே அந்தாதியாக உள்ளது. முதல் பாசுரத்தினுடைய கடைசி பதம் அடுத்த பாசுரத்தினுடைய தொடக்கமாக அமைகிறது, இது அந்தாதின்னு சொல்றது. இப்படி அந்தாதியாக அமைந்திருக்கு. ஆனா அந்த முறைக்கு மாறுபட்ட முறையோட அமைந்திருக்கிறது இந்த திவ்ய பிரபந்தம் என்று சொல்லணும். இது முறையில் ஒரு மாதிரிய ஏழுபாட்டம்னு சொல்றார். இதுல ஒரு விஷயம், இது யஜுர்வேத சாரம் என்று சொல்லப்படுகிறது. வைதீகே ஸ்வரூபாத் அகில அகில மதஹரேகே அன்வபூதி ஸ்பஷ்ட திருஷ்டம் அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டாவதாக இருந்திருக்கிற நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துல ரெண்டாவதாக இருந்திருக்கிற பிரபந்தத்துல பெருமானுடைய ஸ்வரூபாத் அகிலம் ஹரேகி, பெருமானுடையதான ஸ்வரூப ரூப விபவ குண விபூதி இப்படி எல்லாவற்றையும் நம்மாழ்வார் சாத்தியரேன்னு சொல்லி தாப்பரிய ரத்னாவளியில சொல்ற. திருவிருத்தத்துல நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிற, அந்த நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு கதற இந்த பெருமாளுடைய சாட்சா்காரம் நமக்கு கிடைக்கலையே, இந்த சாட்சா்காரம் கிடைக்கணும் கிடைக்கணும்னுட்டு அவர் கதறே. அப்ப கதறச்சு அந்த சாட்சா்காரம் ஏற்படுறது அவருக்கு, அதுதான் அங்க சுவாரஸ்யம். கடைசியில சாட்சா்காரம் கேக்குது. அவர் சொல்லச்சே நம்மாழ்வார் சாதிக்கிறார், எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு என யோழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்களல்லால் இமயோருள்கள் குழாம் தொழுவதும் சொல்வதும் செய்தொல்ல மாலை கண்ணார கண்டு கழிவதோ காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சலே. இந்த எம்பெருமாண்டத்துல அதீதமான ஒரு பிரேமையை வச்சவா, அவளுக்கு உண்டோ கண் துஞ்சலேன்னு, கண் துஞ்சலே கிடையாது. கண் துஞ்சல்னு கண்ணை மூடிக்கும், கண்ணை மூடிட்டு தூங்குற சமயம்ன்றது இருக்க அது வரவே வராது. இமை கொட்டுறதே அவளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த கணத்துல எதிர வந்துட்டு நாம அவரை பக்கத்து போயிட்டு வந்தா என்ன பண்றது, உண்டதும் கண்டு கண் துஞ்சலே உண்டோ கண்கள் துஞ்சலேன்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த எழுவது மீண்டே படுவதும் பட்டு என யோழிகள் போய் கழிவதும் கண்டு கண் இருந்ததால் இமையோர்கள் குழாம் தொழுவதும், அந்த எந்திரமான இமையோர்கள் குழாங்கள் தேவதைகள்லாம் நிச்சயசூரிகள்லாம் வந்து சேவிச்சுட்டே இருந்துருக்கா, அப்பேற்பட்ட அந்த எந்திரமான நாம பார்த்து சேவிக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்படி எம்பெருமானிடத்துல பெரிய பக்தியோட இருந்திருக்கிறவாளுக்கு அந்த கண் துங்கல்றது கிடையவே கிடையாதுன்னு, ஏன்னா இது தன்னுடைய நிலைய சொல்ற. அவர் ஒரு க்ஷணம் கூட தூங்காமல் அந்த எம்பெருமானுடைய சேவையே எதிர்பார்த்துட்டு இருந்துருக்க. அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாருக்கு பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். சேவை சாய்ச்சிட்டு அவரை இப்போ உமக்கு சேவை சாய்க்கிறேன், இங்கேயே சேவை சாய்க்கிறேன்,
நேத்து என்ன பாரு நான் வானான்னு சொல்லல பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கும் இங்க இருந்து நீர் செய்ய வேண்டிய நிலைகள் செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நிறைய இருக்கு உம்முடைய திவ்ய பிரபந்தங்கள்னால எத்தனையோ பேரை உஜ்ஜீவிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கு ஆகையால் உம்முடைய ஒரு இப்ப இருக்கிற ஒரு நிலையில அதீதமான ஒரு பிரேமையோட என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு இருக்கிற நிலையில உமக்கு நான் இப்ப பிரத்யட்சமா நம்ம சேவை சாய்க்கிறேன்னு பெருமாள் சேவை சாய்க்கிறாராம் அந்த பெருமாளை பார்த்த உடனே அவரை சேவிச்ச உடனே வரக்கூடிய பாசுரம் தான் இந்த பிரபந்தம் தான் இந்த திருவாசிரியம் என்கிற பிரபந்தம் இந்த திருவாசிரியத்தினுடைய தனியனே ரொம்ப சுவாரஸ்யமானது ராஜினியோரு தாம் வாழ கலியுகத்தே வந்து நிற்கு ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குதனை திகழ்வகுளத்தாராமை மாதடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே நம்மாழ்வருக்கு என்ன விசேஷம் சொல்லு எவ்வளவு பெருமை சொல்றார் நம்மாழ்வருக்கு காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துரித்து இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணினர் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணது எதுக்குன்னா இந்த பூமியில இருந்திருக்கிறவா நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் அவள்லாம் வாழ்வதற்காக உய்வதற்காக தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணேர் ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் வெறித்தானை இந்த ஆசிரிய பூவா பாவாக்கு இது வெண்பா இந்த மாதிரி பலவிதமான பாக்கள் அதாவது பாக்கள்னா செய்யும் அதுல ஆசிரிய பாவனால அந்த அரு அதாவது சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற மறை அதாவது வேதத்தினுடைய அர்த்தங்களை சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது அத்த அருமறை நூல் விரித்தானை அப்படிப்பட்ட அவனை அது அந்த அதுல விஸ்தரிக்க செய்தவனாய் அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த வேத பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமானை இந்த ஆசிரிய பாவனாலே நமக்கு கொடுத்தவனை தேசிகனை பராங்குதனை திகழ்வகுளத்தாராமை அவர் நமக்கு ஆச்சாரியனாக விளங்குகின்றார் அவர் பராங்குசன் வகுளாபரணத்தை சாத்தின்றிருக்கிறவர் அவரை நாம மனசுல ஸ்தாபித்து மறவாமல் மங்களாசாசனம் பண்ணுவோம்னு அந்த தனியனுக்கே ஒரு சுவாரஸ்யமானது பெருமாள் எதிர வந்து நிக்கிறான் அந்த எம்பெருமானுடைய சொரூபத்தை இப்ப பெருமாள் எதிர வந்து நின்றா மொத்தம்தான் தெரியுது நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுக்க செய்ய அந்த வஸ்துவில இருக்கிற எல்லா குணங்களோடையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப தூரேந்து பாக்குறோம் பார்க்கச்சே ஒரு துணின்னு தெரியுதுனாக்க அந்த துணியில இருக்கிற எல்லா குணங்கள் எல்லா குணங்கள்னா அது வெள்ள துணியா இருக்கா கருப்பு துணியா இருக்கா எப்படி இருக்குன்றது எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம சித்தாந்தம் அந்த மாதிரி பெருமாள் எதிர நிறந்தேர்னாக்க அவருடைய சொரூபம் தெரியுது ரூபம் தெரியுது விபவம் தெரியுது அவருடைய குணங்கள் கல்யாண குணங்கள் எல்லாம் தெரியுது எல்லாம் தெரியுது எல்லாத்தோடையும் நமக்கு சேவை சாய்க்கிறார் பெருமாள் அப்படி சேவை சாய்ச்ச கூட அவர் சொரூபத்துல இவருடைய கண்ணோட்டம் இவருடைய கண்ணு போலையா அதுல அது இருந்தா இருக்கட்டும் அது நமக்கு இல்ல அது பார்ப்போம் அதெல்லாம் யோகிகள்லாம் நினைச்சுக்கிட்டோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு எல்லாம் யோகிகள்லாம் பெருமாளை அப்படின்லாம் தியானம் பண்ணட்டும் இது நமக்கு இல்ல அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டேன் அப்ப எது நமக்கு ஒண்ணுனா நாம இழியும் துறையாக இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறார் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச உடனே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி அதை எப்படி தான் அனுபவிக்கிறாரோ அனுபவிக்கிற பிரகாரத்துக்கு இவர் இங்க ஒரு பிரபந்தம் பண்ற அந்த அனுபவத்தை தெரியப்படுத்துற இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும் அந்த பெருமாள் நம்மாழ்வாருக்கு மாத்திரம்தான் சேவை சாய்க்கிறேன் ஆனா நம்மாழ்வார் என்ன பண்றாருனாக்க அந்த பகவத் ரூபத்தையோ எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையோ நமக்கெல்லாமும் தெரியும்படியாக சொல்லணும் இப்படி பெருமாள் இருந்தேன்னு சொல்லணும்னு சொல்றேன் இப்படி பெருமாள் இருந்தேன்னு சொல்லணும்னு சொல்லச்சே எதனா ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லிதானே சொல்ல முடியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஒன்னும் சொல்ல முடியாது இப்ப ஏதோ ஒரு தேசத்துல சொல்லச்சே அண்டார்டிகால எவ்வளவு குளிர் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டெல்லி சீசன்ல வரைச்சு டெல்லி குளிர் மாதிரி ஒரு 100 மடங்கு இருக்கும் 1000 மடங்கு இருக்கும்னு எதனா ஒன்னு சொல்லி தானே சொல்லணும் அந்த மாதிரி சொல்லச்சே
எத்தனை சொல்லி சொல்றது பெருமாளுடைய ஒரு திருமேனியில இருக்கிற ஒவ்வொரு விசேஷத்தையும் அவர் எதன லோகத்துல நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஒரு வஸ்து இருந்துருக்க இந்த வஸ்துவை கொண்டு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா எதை பார்த்தாலும் அதுக்கு சமமாகவே தோணல. இது உபமானமா சொல்றது உபமையத்தை காட்டில சிறந்ததா இருக்கணும்னு கவிகளுடைய மரபுல ஒரு விஷயம். சந்திரனை போல முகம் இருக்கு, ராஜா மாதிரி பையன் இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னாக்க அந்த சந்திரன் ராஜாவெல்லாம் இந்த பையனை காட்டிலும் சிறந்ததுன்னு அர்த்தம். அதில் அவெல்லாம் சிறந்ததுதான் இருக்குன்றன. அதை கொண்டுதான் நாம வந்து அந்த திருஷ்டாந்தம் சொல்றோம். எத்தை எடுத்தாலும் தாமரை போல் கண்ணானைன்னா இந்த தாமரை என்ன பண்றது? அழுவான் குமரத்தாழ்வான் சொல்ற சுந்தரபாகஸ்தவத்துல பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் சுந்தரபாகனுடைய திருக்கண்கள்ல எல்லாரும் போய் இந்த தாமரப்பூ மாதிரி இருக்கு தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றா. அதிர்கம பிரேம துகம் கணோஜ்வலம் அது பெருமாளுடைய திருக்கண்கள். என்ன அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெருமாளுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நீளமா இது இருக்கான்னா இல்ல. அப்ரேம துகம் அந்த பெருமாளுடைய கண்ணை சேவிச்சுமானால அங்க பாக்கச்சையே ரங்கநாதன் நாம சேவிக்கிட்டே சுவாகதோதாரணேந்திர வா வான்னு கூப்பிடுறான். தேவநாதன் அனாமய வாக்கிய கற்பகின்ற தேவநாத சௌக்கியமா இரு சௌக்கியமானு கேக்குறான். கண்ணாலேயே கேக்குறான் இதெல்லாம் பண்ணுமான்னா தாமர புஷ்பம் அது பாக்கச்சையே பெருமாளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பிரேம நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பாசம் இருக்க பிரீத்தி இருக்க அந்த பிரீத்தி அப்படியே கண்ணில் காண்பிக்கிறது. அந்த அப்படிலாம் இருந்துருக்கு பெருமாளுடைய திருக்கண்கள். இது அப்படி இருக்கான்னா இது தாமர புஷ்பம் கணோஜ்வலம். இது மத்தியானம் எல்லாம் மலர்ந்துருக்கு, சாயங்காலம் வாச்சா சூரியன் அஸ்தமிச்சதுன்னா இது கூம்பி போயிடுது. இது எப்ப போனாலும் பெருமாளுடைய திருக்கண்கள் பிரகாசிச்சுட்டே இருந்துருக்கு, மலர்ந்த திருக்கண்களோட உடையவராக இருந்துருக்க. இப்ப இதோட போய் எப்படி நான் உன்னுடைய கண்களை தாமர புஷ்பத்தோட கூட நான் எப்படி ஒரு கம்பேர் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு ஆழ்வான் வேதனிச்சு போய் நிக்கிறேன். அதைதான் சாய்க்கிறேன். அந்த மாதிரி இங்க ஆழ்வாரும் பாக்குறேன் நம்ம எதிர பிரத்யட்சமா பெருமாள் சேவசாய்க்கிறேன். அந்த பெருமாள் சேவசாய்க்கிச்சு எதனா ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லணுமே எப்படி இருக்காருன்னு சொல்லி சொல்றது தெரியல. சரி என்னதான் பண்றது? ஏதோ இங்க இருக்கிற வாளுக்குள்ள எது வந்து உயர் வசந்ததுன்னு நினைச்சுக்கிறாளோ அந்த வஸ்துவை சொல்லி சொல்லிட்டு போவோம். வேற ஒண்ணும் இல்லை. இருக்காது எந்த வகையிலையும் சமமாக ஆகாது என்பதை நினைச்சு நினைச்சு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்றத சாதிக்கிறார் இந்த முதல் பாத்திரத்துல. செக்கர்மாக முகிலெடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூண்டி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச்சம் வாய் திகழ் பசும் சோதி மரகத குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதகமாடை முடிபூன் முதலாம் மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சு வினைக்க வருதலை அறவின்னம் அழியேறி எரிகடல் நடுவுள் அருகுயில் அமர்ந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரை உந்தி தனிப்பெருநாயக தாமரை உந்தி தனிப்பெரு நாயக மூலகளந்த சேவடியோயே பெருமாள் சாட்சாத்காரம் நம்மாழ்வாருக்கு சாட்சாத்காரம் ஆறு. எப்படிப்பட்ட பெருமாள்? சிவிகுண்டத்தில் இருக்கிற பெருமாள இல்ல விபவத்துல ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல தோன்றின பெருமாளா இல்ல திருப்பார்கடல்ல எழுந்துள்ள இருக்கிற பெருமாளான்னு திருப்பார்கடல்ல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் மாதிரி தேவசாய்க்கிறார். என்னத்துக்கோசம் திருப்பார்கடல்ல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள்னா பெருமாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவே என்னன்னாக்க ஆஸ்திரித்த சம்ரக்ஷணம் தான் அவருக்கு பிரதானம்.
ஸ்ரீவைகுண்டத்து காட்டுல திருப்பார்கடல்ல இருந்தா கிட்ட வந்து ஓடி வந்துடலாம், கூப்பிடுச்சேயே ஓடி வந்துடலான்றதுக்கோசரம் ஓடி வந்திருக்கிறார். அந்த எந்திரமான மங்களாசாசனம் பண்றார். நேரம் இருக்கிற அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்றார். एमान तिलमेनी नीलमेघमारी सब समय नाम पाता அந்த பரபாகத்துக்காக அத சொல்லி சொல்ற அந்த பெருமாளை சொல்லச்சேயே பார்க்கணுமா. இந்த நேர பார்த்த உடனே பெருமாளை சேவிச்ச உடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, வாசல்ல யானை போச்சுனாக்க யானை எப்பயோ ஒரு சமயம் தான பாக்குறது, அத பார்த்த உடனே யானை யானை யானைன்னு சொல்லி ஓடி வந்து அது பார்த்துட்டு வந்து உள்ள இருக்கிறவளுக்கு பார்த்து யானை வந்துட்டு வா வான்னு நம்மள கைய பிடிச்சு அழைச்சும் போய் பார்க்க பண்ணும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு சாட்சாத்காரம் ஆன உடனே ஆழ்வார் என்ன பண்ணார்னா, இப்படி பெருமாள் இருக்கார், இப்படி பெருமாள் இருக்கார், வாங்க வாங்க சேவிங்கோன்னு சொல்லி சொல்ற மாதிரி நமக்கு அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருள் இருக்கேன்றத நமக்கு அப்படியே தான் சேவிச்சபடி நமக்கு சொல்றேன். அதுதான் இங்க ஒரு விசேஷம். இப்போ இந்த பரபாகம் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாளோ இல்லையா, அது அந்த மாதிரி பெருமாளுடைய அந்த பீதாம்பரம் எப்படி இருந்திருக்குன்னாக்க இந்த நிலமேக சாமலனாக எழுந்தொள்ளி இருக்கிற அந்த மேகத்துக்கு ஒரு சிவந்த மேகம் எப்படி ஒரு பரபாகமாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கான். செ கர்மாமுகில் ஒடுத்து மிக்க செஞ்சுடற் பரிதி சூடி அப்படின்னார். முகிலை கொடுத்து அப்படின்னா முகில்னா மேகம். பெருமாள் எப்பேற்பட்டவர், பெருமானுடைய பஞ்சபூதங்கள் என்ன சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய திருமேனியாக இருந்தது. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது. எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கு. நம்ம சித்தாந்தமே இதான் சொல்றது, சரீர சரீர பாவம்ன்றது. இப்ப இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியாக்க அந்த திருமேனி இருக்கு. அந்த திருமேனியில எந்தெந்த பாகமா எது எது இருக்குன்றது சொல்லணுமோ இல்லையோ அதை சொல்றேன். இப்போ குளிர்ச்சிக்காக சொல்றது, சௌகுமாரியத்துக்காக சொல்றது, அது போய் அறையில உட்கார்ந்திருக்கே அதுல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி, ஒரு ஆயிரம் கிரணங்கள் ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதிச்சா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவபிஷேகம். திருவபிஷேகம்னாக்க அவர் சாத்தின் இருக்கிற கிரீட்டம், அது கதிராயிரவான்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அதே ரீதியில இங்க நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற. அவர் சாத்தின் இருக்கிற திருவபிஷேகம் கிரீட்டம் எப்படி பிரகாசிக்கிறதுன்னா, மிக்க செஞ்சுடர் பரிதி சூமுடி அஞ்சுடர் மதியம் பூண்டு. சூரியனுடைய பிரகாசம் அப்படியே தப்பிக்கும், கிட்டையே போக முடியாது இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்குன்னு அப்படி இருந்தாக்கா பெருமாளுடைய சௌலபியம் எல்லாம் போயிடும். அது இல்லாததுக்காக தன்னுடைய சுவாபாவிகமா இருக்குது. அந்த அவர் தெரிவிக்கிறதுக்காக சொன்னார், சூரியன் மாதிரி இல்லாம ஒரு சீதளமான கிரணங்களோடு இருந்துட்டு இருக்கிற, அதோடு இல்லாத அஞ்சுடர் மதியம் பூண்டு அந்த சந்திரனை பூண்டு அப்படின்னார். பல் சுடர் புனைந்த பவளச்சம் வாய், பல நட்சத்திரங்களையும் கொண்டு பவளமாகிற ஒரு சிவந்த வாயை உடைத்தாய் அப்படின்னார். இந்த உபமயத்துல பார்த்தோம்னாக்க பவளம் போல சிவந்தமாக சிவந்ததாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பவளம் போல சிவந்ததாக இருக்கிறது அது மாத்திரம் இல்ல, எப்படி இருக்குன்னா, கைமிசை கண் வளருவது போலே பச்சை பசேல்னு இருந்துருக்கான். மரகத குன்றம்ன்ற மரகதமான மலை, தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றார், மரகத பூதர மாதிரிகாயமான சுவாமி தேசிகன்.
இங்கேயும் தேவப்பெருமாள்தான் அந்த ஆழ்வார் அனுபவிக்கிறேன்னு சொல்ல சொல்லணும். திகழ்பசும் சோதி மரதக குன்றம் கடலோன் கைமிகை கண் வளர்வது போலே. கடலோன் கடலோன்னு சொல்றது வருணன்னு வேணா வச்சுக்கோங்க, சமுதிரராஜன் வேணா வச்சுக்கோங்க. அந்த சமுதிரராஜன் சமுதிரத்து மேல படுத்துட்டு இருக்க மாதிரி பெருமாள் படுத்துட்டு இருக்கான். கண் வளர்வது போலே, கண் வளர்வது போலன்னு சொல்ற அவர் பட்டன் இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு போலாம் இல்லையோ. கண் வளர்வதுன்றது என்னத்துக்காக சொல்லணும்னா, இது கௌரவமா சொல்றது. இப்ப சாதாரணமா சொல்லச்சே பெரியவாள்லாம், இப்ப சின்ன பசங்களை சொல்லச்சே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். அப்படி பெரிய ஆச்சாரியன் மாதிரி இருக்கிறவாள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு, நிதிரில எழுந்திரல் இருக்கார் இல்ல நிதிரம் செய்திருக்கார் ஏதோ ஒரு வார்த்தை, இது நாம சொல்ற மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்ற வார்த்தையை சட்டுன்னு உபயோகப்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு சொல்லச்சு கண் வளருவது போலே, இந்த கண் வளர்வது போல இருக்கேன்னு திருமல நம்பிகள் சொல்றேனா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணச்சு. பொன்னாலே தோடு பண்ணினால் இடவொண்ண முடியாத காதை உடையரால் இருக்கும் அவரை அறிந்திருக்கை உண்டோன்னு. அதிசேஷன் மேல பெருமாள் பட்டு ஆதிசேஷன் மேல பெருமாள் பட்டுருக்கச்சே, அந்த காது அவர் ஆதிசேஷன் மேல பட்டு சொல்லணும். ஆதிசேஷன் எப்படி சொல்றது, பாம்புக்கு காது கிடையாது, ஆதிசேஷனுக்கு காது கிடையாது. அந்த காது கிடையாதுன்னு சொல்லாத, காது இல்லாதவர் மேல படுத்துட்டு இருக்கேன்றது சொல்லாத, பொன்னாலே தோடு பண்ணா கூட அதை போட்டுக்க முடியாதவராக இருந்துட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். சில பேர் பகவத் விஷயத்தை கேட்க முடியாதவளாக இருந்துட்டு இருக்காள், அவள்லாம் கூட அந்த மாதிரி சொல்றது. அது நீச்சத்துல திருஷ்டாந்தம், இது உத்கிருஷ்டமான திருஷ்டாந்தத்துல சொல்றது. அப்பேற்பட்ட எம்பெருமானை பீதகமாடை முடிபூன் முதலான மேதகு பல்கலன் அணிந்து, அந்த எம்பெருமான் எப்படி இருந்திருக்கார்னா பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் அப்படியே திருஷ்டாந்தத்து கீழே சொன்னதை எடுத்து வரணும். செங்கர்மாம் இல் விடுத்துன்றது எடுத்து வரணும். சோதிவாயும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சவே நிமிகமகைப்ப நச்சு வினைக்கவரதலை அரவின் அரவின மழியேறி. அது மாத்திரமில்ல, பெருமாள் என்னென்ன அந்த ஜெகத்ரட்சுக்களாக எழுந்திரளி இருந்திருக்கிற எம்பெருமான் ஆதிசேஷன் மேல ஏறி படுத்துட்டு இருக்கேனா, அப்பே அரவின் அரவினம் அழி. அரவினம்னு சொல்லச்சே அரவு தான் பாம்பு, அதுல நல்ல வாசனை நல்ல குளிர்த்தி மென்மை இப்படியெல்லாம் பல குணங்களை உடைத்தவனாக இருந்திருக்கிற திருவனந்தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த படுக்கைக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால அந்த அந்த பெருமாள் எப்படி இருக்கு, எரிகடல் நடுவள் அரிதுயில் அமர்ந்து, அந்த சமுத்திரத்துல அரிதுயில் அமர்ந்துன்னு ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு. நம்மள மாதிரி நம்மளுடைய நிதிரையில நாம நல்லா தூங்கினோம்னாக்க நமக்கு ஞானம் கிடையாது. அது என்ன, இந்திரியங்கள்லாம் போய் ஒரு இடத்துல போய் புகுந்துன்றோம். அப்போ நம்மளால எதையுமே உணர முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்துன்னு சொல்ற அப்படிப்பட்டவர் யோகிருக்கிறவர் அவர். சிவன்னயன் எந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த, எல்லா 33 கோடி தேவதர்களும் அவரை சேவிச்சுட்டு இருக்காளாம். தாமரையுந்தி தனி பெருநாயகம், நாபீ கமலத்துல தாமர புஷ்பத்தோடு இருந்திருக்கிறவர் தனி பெருநாயகன் அத்வித்தீயனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஏகமேவா அத்வித்தீயம்னு உபனிஷத் சொன்ன மாதிரி இருந்திருக்கிறவன். அப்படி இருக்கிறவன் யாருன்னாக்க மூலகளந்த சேவடியோயே, அந்த மூலகையும் வளர்ந்த சேவடி திருவடியை உடையவனாக இருந்திருக்கிறவன். அவன் தான் திருவிக்ரமமாக அவதாரம் பண்ணவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் சொல்லி எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாதாரணம் பண்ற அவர் எப்படி இருக்கின்றத நமக்கு காண்பிக்கிறேன். சரி, நாமெல்லாம் எப்படி பண்ணணும், அவரிடத்துல எப்படி நடக்கணும். இப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்காகவே இங்கு திருப்பார்கடல்ல இருக்கச்சே, அவரை விட்டுட்டு நாம தேவதாந்தரத்தை போலாமா அப்படின்னா அது போகக்கூடாதுன்றதுக்காக சொல்ற அவர். நளிர்மதி தடையனும் நன்முக கடவுளும்
தளிரளியமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் மகப்பட நிலம் நீழ்த்தி கால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓராலிலை சேர்ந்த எம்பெருமாமாயனை அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடையாமோ யாமே ஒரு மா தெய்வம் மற்றுடையாமோ யாமே ஒரு ஏகமேவா த்விதீயம் அவருக்கு சமானமாக இல்லாது இல்லாதவர்னு அர்த்தம் அவர் ஒத்தரே அப்படி இருக்கிறவர் அப்படின்றதுக்கு மா தெய்வம் மிகப்பெரிய தேவதை பெரிய சாதாரணமானவர் இல்லை மற்றடைய ஆமா இப்படி யாரானா இன்னொருத்தர் நமக்கு உண்டான் கிடையாது நித்தமான அவனுக்கு சமமாகமோ ஒத்தார் மிக்கார் இல்லாதவனாக எழுந்தள்ளி இருக்கிறவன் அந்த எம்பெருமான் அவனை நாம பெற்றவனாக நாம இருக்கோம்னா நம்மள சொல் தாழ்வர் சொல்லிட்டா சரியா போயிட்ட அதுக்குதான் சொல்றாரு தப்பிரமாணமா நிரூபணம் பண்றேன் நளிர்மதி தடையனும் நன்முக கடவுளும் தளிரொழியமையவர் தலைவனும் முதலா பெருமாள் என்ன பண்றேன் நீங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே நளிர்மதி தடையன்னு ஈஸ்வரனை சொல்லி ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேர் வச்சுட்டு இருக்கான் அந்த பேர் வச்சுருக்கனால அந்த ஈஸ்வரன் இடத்துல போய் எல்லாரும் போய் விழுற விழுந்தா நீ தான் என்ன காப்பாத்தணும் காப்பாத்தணும்னா ஒரு சமயம் வந்துட்டோம்னா நானும் உங்களை மாதிரி ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போடுவான் அப்புறம் நளிர்மதி தடையனும் அந்த தடையத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனால பெரிய பெரிய யோகி மாதிரி பெரிய இது மாதிரி இருந்துட்டு இருக்கிறவ அதே சமயத்துல அங்க சந்திரனும் இருக்கிறதுனால சரி அவனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சன்னிவேசம் நமக்கு அப்பேற்பட்ட ருத்ரனும் கூட எல்லாரையும் சிருஷ்டி பண்ணான்னா சிருஷ்டி பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையோ பிரம்மாவை சொல்றது நளிர்மதி கடையனும் நம்முக கடவுளும் தளிரடி இமயவர் தலைவனும் முதலா இமயவர் தலைவனும் முதலா இமயவர் தலைவனாக இருந்திருக்கிறவன் இங்கே சொல்ற இமயவர் யாருன்னாக்க தேவதைகள் அங்க இமயோர் தலைவான்னு சொல்லச்சே இமயவர் சொல்றது நித்திய சூரிகள் அந்த நித்தி ஆகையில இனம் இமயவர் தலைவனும் முதலாம் இவ மாத்திரம் இல்ல யாவகை உலகமும் யாவரும் மகப்பட எல்லா லோகமும் எல்லா லோகத்துல இருக்கிற சேதனங்கள் எல்லாம் பஞ்ச பூதங்கள் நிலம் நீர் தீகால் சுடரிரு சம்பம் மலர் சுடர் விரவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின் முழிவதும் அகப்பட கறந்து இத்தனை வஸ்துக்களையும் சம்ஹாரம் பண்ணி தம் வயிற்றுல ஒரு இடத்துல ஓரமா வச்சுட்டவரா ஓராசிலே சேர்ந்தயம் பெருமாமாயனை அல்லது இதை காட்டிலும் வேற என்ன பரம புருஷார்த்தத்தை நம்ம சொல்லணும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமாக எழுந்துள்ளிருக்கிற சாட்சாத் எம்பெருமான் அந்த சீமன் நாராயணன் தான் அவர் தவிர நமக்கு வேற யாரும் கிடையாதுன்றத அந்த பரதேவதா பரமார்த்தத்தை இந்த இடத்துல ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார் இதை காட்டிலும் வேற என்ன வேணும் இதை தெரிவிச்சுட்டேனா சரி பார்த்தாச்சா போருமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் எல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் இவர் பெருமாளை சாட்சாத்தா சாட்சாத்கரிச்ச உடனே சொன்னார் அப்ப பெருமாள் நியமிக்கிறேனா நீ எப்படி சேவிச்சையோ நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும் நீ எப்படி சேவிச்சையோ சேவிச்ச விஷயத்துக்கு விஷய பிரகாரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீர் வந்து சேவிக்கின்றதுக்கு பழகப்படி வந்துடும் அது வரைக்கும் இங்க இருக்கிறவாள்லாம் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது நம்மள என்ன பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை என்ன பண்ணணுமோ அதை நீர் பண்ணும் அப்படின்னு அப்ப எல்லாருக்கும் பரமபக்தி வரணும் அந்த பரமபக்தி பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது நாங்க எப்படி அனுபவிச்சதோ அந்த மாதிரி எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சீசக்தியை நீர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப பாக்குறேன் அதுக்காக தான் மூணாவது பிரபந்தம் பெரிய திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரபந்தம் அந்த பரமபக்தி இவர் அனுபவித்த ஒரு பக்தியே வெளிப்படுத்துற ஆத்மீகேஸ்வகேயம் பகவத் அனுபவே சோடயாமாச தீவுராம் ஸ்வகீயம் பகவத் அனுபவம் அந்த பகவத் அனுபவத்தை அப்படியே மூணாவதான பிரபந்தத்துல அப்படியே சொல்ற என்ன பாருங்க முயற்சி சுமந்தடும் முந்து கணஞ்சே இயற்றுவாய் எம்முடு நீ கூடி நயப்புடைய அவின் தொடை கிளவியில் புதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணன் புகழ்
ஞானி வாத்மைவமே மதம்னு சொல்ற யாரெல்லாம் பெருமாளை ஆசிரியக்கிறாளோ அவள தானாவே தனக்கும் ஆத்மாவாக இருக்கிறதாக நினைக்கிறவ அந்த நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்க இப்ப இந்த நம்மாழ்வாருடைய பாசுரம் ஒவ்வொன்றுமே பரதாழ்வானுடைய நிலையை காண்பிக்கிறதாக இருக்குன்னு நாம சொல்லலாம் பரதாழ்வான் தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போனது பாடு அயோத்திக்கு வரேன் அயோத்திக்கு வரச்சே அங்க இருக்கிற வசிஷ்டர் முதலானவர்கள் எல்லாருமே சேர்ந்து நீர்தான் ராஜாவாகணும் ராஜாவாகணும்னு அவரை பார்த்து கேட்கிறார் அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா இது என்னால் முடியாத ஒரு காரியம் எனக்கு இதுல இஷ்டம் இல்லை ஆகையால நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றேன் வராதோட மாத்திரம் இல்லை அந்த ராவணன் எப்ப சேவிக்க போறோம் எப்ப சேவிக்க போறோம் நம்ம மேல ஒரு பழியோட கூட ராமர் போயிட்டாரு வகையில காட்டுக்கு போயிட்டாரு அவர் என்னெல்லாம் நம்மளை நினைச்சுட்டு இருப்பாரோ என்றெல்லாம் மனசுல ஒரு பெரிய துக்கம் அவருக்கு அந்த துக்கத்தோட கூட அவர் என்ன பண்ணு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நான் மாத்திரம் போல அங்க இருந்துட்டு இருக்கிற மொத்த பேரையும் சேர்த்து கூட்டு அழிச்சுட்டு போறேரு அவர் அங்க இருக்கிற அம்மா அதாவது இவ கௌசல்யா கைகேயி கைகேயி உள்பட அழிச்சுட்டு போறேன் சுமித்ரன் அங்க இருக்கிற மந்திரிமார்கள் புரோஹிதர் இப்படி எல்லாரையும் போக ஜனங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ராமருக்காக போய் சித்திரக்கூட்டத்துக்கு போய் பாக்குறேன் அங்க போற வரைக்கும் ராமனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்க அந்த நிலைதான் நம்மாழ்வாருடைய திருவுருத்தம் சாதித்த நிலை அந்த சித்திரக்கூட்டத்துல போய் ராமனை பாக்குறேன் சேவிச்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ அந்த சந்தோஷத்தினால ராமர் சேவிக்கச்சே வரக்கூடிய சந்தோஷம்தான் திருவாசிரியர் அந்த பெருமாளை சேவிச்ச ஒரு நிலை சரி அப்புறம் ராமர் கூட்டா வரமாட்டேன்ட்டு காட்டுக்குல இருந்து நாட்டுக்கு வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி ஆளணும்னு சொன்னாக்க வரல ஆனாலும் அவர் என்ன நியமனம் பண்ணாரோ நியமனம் பண்ண பிரகாரம் பாதுகை எழுந்தருளை பண்ணி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த ராமன் எழுந்தருள வரைக்கும் அயோத்திக்கு வெளியில இருந்து ராமனிடத்துல பக்தியோடையே இருந்து அந்த பரபக்தி இருக்கே பரம பக்தி அந்த பரம பக்திய சொல்றதுதான் இந்த மூன்றாவது பிரபந்தமாக இருந்திருக்கிற பெரிய திருவந்தாதி நாலாவது பிரபந்தம் நம்மாழ்வாருடைய பிரபந்தம் கடைசி பிரபந்தம் அது திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியில அந்த மறுபடியும் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணின பிற்பாடு ராமனோட இருந்த ஒரு அனுபவத்தெல்லாம் சொல்றது இருக்க சகல விதமான அனுபவம் சகல விதமான கைங்கரியமும் பண்ணினது இருந்துருக்க அது மொத்தத்தையும் சொல்றது திருவாய்மொழி அப்போ இங்க நம்மாழ்வாரையும் பரதரையும் ஒன்னா சொல்லும் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜம் அப்படின்னார் இதுவும் சுவாமி தேசிகன் அந்த பக்திக்கு யார் அடையாளாக சொல்றது யாருன்னாக்க சக பரதம் தான் அப்படின்றவர் இப்ப இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தன்னுடைய மனசை கூட்டிட்டு சொல்றேன் முக்கால்வாசி இதுல பெரிய தோந்தாதுல பார்த்தோம்னா மனசை பார்த்து சொல்றதாதான் இருக்கும் காஞ்சிபுரத்துல நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கிறதே பார்த்தோம்னா இப்படி மனசுல கை வச்சுட்டு ஹதயத்துல கை வச்சுட்டு இருக்கும் தொழுது எழு என் மனநேன்னு நம்மாழ்வார் நியமித்த பிரகாரத்துக்கு அந்த மனசை குறித்து சொன்ன பிரகாரத்துக்கு அந்த மனசை தொட்டு காண்பிச்சுட்டு இருக்க மாதிரி நம்மாழ்வார் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருப்பு இங்க பார்த்தோம்னாக்க இவர் சொல்ற முந்துட்டு நெஞ்சு முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியேன்னு நாம மனசை பார்த்து சொல்றோம் நாமெல்லாம் இனிமே பகவத் அனுபவம் பெருமாளை நாம ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த ஸ்தோத்திரம் பண்றதுல நீ முக்கியமான பங்கு எடுக்கணும் நான் பண்ற ஒவ்வொரு நல்ல செயல்கள்லையும் வரைச்சு எனக்கு முன்னுமே நீ போயிடுறன்னு இது எப்படின்னாக்க மனப்பூர்வம் முன்ன மனசால நினைச்ச பிற்பாடுதான் வாகுத்தரகா நான் இதை நல்லா நினைக்கிறேன்றத பின்னாடி சொல்றது மனப்பூர்வோ வாகுத்தரகா அப்படின்னு வேதம் சொல்றது அந்த பிரகாரத்துக்கு முந்துற்ற நெஞ்சேன்னு சொல்லி தன்னுடைய மனசை பார்த்து சொல்ற ஆழ்வார் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு முந்துட்ட நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியேன்னு வாயார வாழ்த்தணும் அந்த எம்பெருமான வாயார வாழ்த்தறதுக்காக சொல்லி சொல்ற இதுக்கு எப்படி எல்லாம் பண்ணோம்னா முருகுரும் சோழ சோழ் மெய்போம் பொருணன் குருகுரான் அதாவது இந்த மனசுக்கு நமக்கு முன்ன போறதாக இருந்துருக்கு இந்த பய முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே
இயற்றுவாய் எம்முடு நீ கோடி என்னோட கூட சேர்ந்து நீயும் அந்த எம்பெருமானை அனுபவிப்பாயாக. நகைப்புடைய நாவின் தொடை கிளவியுள் பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணம் புகழ். இந்த காயாப்பூ நிறத்துல எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானுடைய புகழ், அவருடைய பெருமைகளை நாம் பொதிவோம் எல்லாரும் சொல்லுவோம்னு சொல்லி சொல்ற. இதுவும் எப்படின்னா வாக்கு பத்தி சொல்லச்சே, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி நிர்தனந்தி குசகந்தகா. சீதா பிராட்டி ராமர் காட்டுக்கு போனோம்னு சொல்றாராம். சீதா பிராட்டி சொல்றாள், நான் உன்னோட வந்துடும், உனக்கு முன்ன நான் போறேன். வழியில முள்ளு கல்லெல்லாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் நான் அதெல்லாம் மொத்தத்தையும் அந்த முள்ளுக்கல்லாம் எடுத்து நீர் போற பாதையை சீர்படுத்திட்டு நான் போறேன், என்ன போறேன்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்றாளாம். அந்த மாதிரி நம்மாழ்வார் நினைக்கிறதுக்கு முன்னையே நம்மாழ்வாருடைய மனசு அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. இது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக ஒரே ஒரு விஷயம் இந்த பாசத்துல சொல்ற. ஆனா நம்மாழ்வாருடைய ஒரு சுவாரஸ்யம் எப்படி எல்லாம் சொல்றேன்றதுதான், எப்படி அனுபவிக்கிறேன்றதுதான் சொல்றது. புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கண்மால் செங்கண்மால் சீரல் நீதி வினயோம் எங்கண்மால் கண்டாய்வை. அவர் நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டேன், ஆனா நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. நான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு நினைக்கிறது இருக்க, இது புகழ்வது இகழ்வதாக கூட இருக்கலாம், இகழ்வதும் புகழ்வதாகவும் கூட இருக்கலாம். புகழோம் பழியோம் பழிப்பு புகழோம் பழிப்போம் புகழோம் பழியோம் அப்படின்னு லோகத்துல இருக்கிறவர்களுடைய ஒரு இயல்பு என்னன்றத பார்க்கணும். லோகத்துல இருக்கிறவ பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வருஷம் எல்லாமே நல்லதா நடந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளை பத்தியே நினைக்க மாட்டா. அப்படி ஒத்த ரெண்டு பேர் நினைக்கிறவா இருந்தாக்கா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எனக்கு எல்லாம் நன்னா நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவோம், நாம நமக்கு எதனா ஒரு கெட்டது வந்துட்டோம்னாக்க அப்போ இகழ்வோம் அப்படின்றது. இந்த பெருமாளுக்கு கண்ணே இல்லை, இவ்வளவு நல்ல காரியம் பண்ணினவருக்கு இவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதா அப்படின்னு சொல்றதுன்றது இருக்க இது பண்றது. இப்படி உலகத்தாருடைய இயல்பு அந்த மாதிரி நாம் பண்றதும் சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அது புகழற மாதிரி இருக்கும், இகழற மாதிரியும் இருக்கும். அது புகழா இருந்தா புகழா எடுத்துக்கோ, இகழா இருந்தா இகழ்வதாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நான் உன்னை குறிச்சு ஒரு புகழ் பண்ண சொல்றோம், பேர்பட்டவனாக இருந்துருக்க, நீ எங்கள் எங்கண்மால் செங்கண்மால் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இப்ப இந்த செங்கண்மால்னு சொல்றது இருக்க, இது உன்னை புகழறதா இகழறதான்றதுதான் சந்தேகம். இது செம்மையான கண்ணை உடையவன் அப்படின்னு சொல்றது இருக்க, இது உனக்கு ஒரு சீற்றத்தினால ஒரு செம்மையாக இருக்கிற கண்ணுன்னு சொல்லி சொன்னமானக்கா உண்மை இகழறதா ஆறு. ஆனா உமக்கு எங்களிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுனால உம்முடைய கண்ணெல்லாம் சிவந்தா இருக்குதுன்னு சொன்னமானாக்க புகழறதா ஆறு. அந்த அதே பெருமாளை பார்த்து தாமரை போல் கண்ணானைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றோம்னு நினைச்சிருந்து பண்ணமானாக்க, இது தாமரை ஒரு பிராகிருத்தமான வஸ்து, அப்ராகிருத்தமான உம்முடைய திருமேனிக்கு பார்த்து இந்த தாமரையை போய் கம்பேர் பண்ணி சொன்னோமானாக்கா அது இகழறதா ஆயிடுமா. நாம் புகழறதுன்னு நினைச்சுட்டு அது இகழறதா ஆயிடும், இகழறதும் புகழறதா ஆயிடும். புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் புகழோம் பழியோம்னா இந்த புகழோம் பழியோம்ன்றதுக்கு இப்படி ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை அர்த்தம் சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் புகழ மாட்டார், பெருமாள் ஒத்துறதான் நான் புகழ் வந்ததை தவிர வேற யாரையும் நான் பழியும் சரி பழிப்பியா அப்படின்னா நிந்திக்கவும் மாட்டோம். ஏன்னா அவள்லாம் உன்னுடைய விபூதியா போயிட்டா, அவளை பழிச்சான்னாக்க ஒன்னும் பழிக்கிற மாதிரி ஆயிடும். ஆகையால பழிக்கவும் மாட்டோம் புகழவும் மாட்டோம் அப்படின்னா இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் இகழ்வோம் அடிப்போம். இது ஒன்னிடத்துலதான் மதிப்போம், ஒன்ன மாத்திரம்தான் நாங்க மதிப்போம், வேற யாரையும் மதிக்கவும் மாட்டோம். இகழ்வோம் மீதி பேருக்கு ஒரு விஷயத்துல வரைச்சே குறை வைப்போம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப மதியோம் இகழோம் அப்படின்னா வேறென்ன மதிக்க மாட்டோம், அதுக்காக தோஷத்தையும் பெருமை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் எங்களுடைய வார்த்தை இருக்க, ஏன்னா இங்க மகிழ்வோம்னு இந்த சப்தத்துல ரெண்டா அதாவது பகுவச்சனமாக கூட்டிக்கிறது என்னன்னாக்க, தான் தன் மனசு அதோட தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிறது.
அதனால சொல்றேன், இகழோம் மற்ற எங்கண்மால் செங்கண்மால் சீரல் நீ தீவினையாம். நீ சீரல் இப்படி தற்காப்பத்துக்கான நாங்க உளறிண்டு உம்மை பத்தி நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம்னு பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இத பார்த்து நீ கோபிச்சு கூடாது அப்படின்னார். தீவினையோம் எங்கள் மால் கண்டாய். என்ன எங்களுடைய நிலை எப்படி? நாங்கள்லாம் கர்ம பந்தாளா இருந்துருக்கோம், கர்மாவனால தீவினை இழந்தவர்களாக இருந்துருக்கோம். எங்கள் மால் கண்டாய் அப்படின்னா எங்களுக்கு உன்னிடத்துல ஒரு வியாமோகம் இருந்துருக்கு, உனக்கும் என்னிடத்துல வியாமோகம் இருக்கு, நாங்க இருக்கிற பேச்செல்லாம் நீ ஒன்றும் நினைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்ற. இது மூணு பிரபஞ்சத்தை பார்த்தோம். நாம கடைசியாக வரப்போறது திருவாய்மொழி. திருவாய்மொழிக்கு எத்தனையோ பேர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ இதெல்லாம் இருக்கு. ஆகையால நான் திருவாய்மொழிக்கு அதிகமா இப்ப சொல்லல. பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பழையிறவாயிரத்துன்னு உங்க சுவாமி தேசிக்குன்னு சொல்கிறேன். அதில் வரைச்சு யதேஷ்டம் பகவத் அனுபவம்னு சொல்லி சொல்றேன். ஆசாந்து துரியே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆபு முக்திம் சடாரிகின்றது. அந்த நாலாவது கிரந்தமாக இருந்திருக்கிற அந்த திருவாய்மொழியில நம்மாழ்வார் எப்படி எப்படிலாம் விரும்பினேரோ அப்படிப்பட்டது மொத்தத்தையும் அந்த திருவாய்மொழியில நிறைவு பெற்றதா ஆயிட்டான். அந்த திருவாமொழி நம்மாழ்வார் நாயக்கான பாவத்தை ஆசிரியச்சு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன். பெருமாளை சரண்யனாக நினைச்சுக்கிறேன், அண்ணன் சரணாகத்தனாக நினைச்சுக்கிறேன், பெருமாள சுவாமியாக நினைச்சுக்கிறேன், பெருமாள சரணாகத வத்சலனாக சொல்ற, சர்வலோகத்துக்கும் ஜெகத் காரணமாக நினைக்கிறவராக இருந்திருக்க, அவர் நித்ய விபூதி நாயக்கனாக இருந்திருக்க, மோட்சப்பிரதனாக நினைக்கிற, இப்படி பிராப்தி விரோதியாக போக்கடிக்கிறவராக இருந்திருக்க, அவரே நம்மள அவரே மோட்சத்தை கொடுக்கிறவராக பிராப்கனாகவும் பிராப்தியனாகவும் இருக்காருன்னு இப்படி எத்தனை எத்தனையோ விதமாக அங்க மங்களாசாசனம் பண்ற. ஆகையால அது மொத்தமே நம்மாழ்வாருடைய சீதுக்தியா இருக்கிற அந்த திருவாய்மொழி முழுக்க முழுக்க சீபாஷ்யத்தினுடைய சாரம்னு தான் சொல்லணும். அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தை பத்துடையவர் கிளையவன் சொல்லி ஆரம்பிச்சு அந்த சாஸ்திரத்தினால சொல்லி சொல்ற. அதே சமயத்துல பார்த்தோம்னாக்க அடுத்தது அஞ்சலிய முடந்தாராயில வரைச்சு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். ஒவ்வொருத்திலையும் இந்த நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு இவாளுக்கு வந்து பெருமாளிடத்துல போய் தன்னுடைய நிலைமைய சொல்லணும்னு சொல்றதுக்காக சொல்றது. என்னீர்மை கண்டிறங்கி இருதுகாத இல்லாத என்னையில முகில்வண்ணற்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ, நன்னீர்மை இனியவர்கள் தங்காது என்றொரு வாய்ச்சொல் நன்னீல மகன்றிகாள் நல்குதிரோ நல்கீரோ அப்படின்ற அந்த வார்த்தை அப்படியே நல்குதிரோ நல்கீரோ அப்படின்னாக்கா நீ சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படியே அந்த அந்த ஒரு இரக்கம் துவனிக்கிறது அப்படியே அந்த கேட்கச்சேயே கண்ணில் நமக்கு ஜலம் வரும். நீ கொஞ்சம் சொல்லுறியா சொல்லுவியா சொல்ல மாட்டியா எனக்காக சொல்ல மாட்டியா நன்னீல மகன்றில்கள்னு இது வாசா தர்மம் அவாப்னுகின்னு சீதா பிராட்டி ஒரு குரங்கு இதை பார்த்து இந்த மாதிரி என் நிலையை போய் கொண்டு போய் சொல்லு ராமனிடத்துல சொல்லு, இப்படிலாம் நான் வந்து அசோகவனத்தில் கட்டப்பட்டுருந்துருக்கேன், இந்த ராவனுடைய ராவணனுடைய இடத்துல நான் கட்டப்பட்டுருக்கேன்றத போய் சொல்லு, இதை சொல்லுக்கு வரும் ராமர் வந்துருவேன், நீ வேற ஒன்றும் பண்ண வேணும். வாசா தர்மம் அவாப்னுகின்னு பிரார்த்தித்த மாதிரி சீதா பிராட்டி பிரார்த்தித்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். அதுதான் என்ன பிரார்த்திக்கிறேன் நீ சொல்லுவியா சொல்ல முடியா சொல்லிடுறியா அப்படின்னு ஒரு கேட்கறதோட சொல்றேன். என் நீர்மை கண்டிருங்கி இது தகாது என்னாத என் நீல முகில் வண்ணருக்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ அப்படின்னு உடம்பெல்லாம் வெளுத்து போயிட்டு அந்த பெருமாள் சேவிக்காதனால அந்த தலைவன் வராததுனால என் நீர்மை கண்டு இந்த நீர்மை இந்த நிலை இருக்க இறங்கி இது தகாது என்னாத என்ன ஐயோ இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு ஓடி வர வேண்டியது போக இப்படி வராது இருக்கு. இல்ல அவர் என்ன ஒண்ணு பாத்துறான்னு அவருக்கு தெரியுமான்னு அவருக்கு அவருக்கு தெரியவே தெரியாத அவரு போய் என்னத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரிலாம் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னான்னா என் நீல முகில் வண்ணருக்கு என் சொல்லி யான் சொல்லுகேன்னு ஒண்ணு. அடுத்த விஷயம் இப்படி நீ இருந்த என்ன ஆயிடுத்துன்னு அவர் இதெல்லாம் உன்னோட அது அவருக்கு வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்த நினைச்சுக்கிறார். நினைச்சுக்கிறதுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியமானா அவர் பண்ணாத போயிட்டேன்னா அவர் பண்ணாது போக மாட்டேன். அவர் என்னையில முகில் வண்ணம் அவர் நீலமேக சாமலனாக இருக்கார். மேகம் எப்படி தன்னுடைய ஒரு நிலையை கருதாத லோகோபகாரத்தையோ நினைச்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவர் அவர். என்னுடைய நிலை இப்படி இருக்குன்றத நீ போய் சொல்லிட்டியானாக்க நன்னீர்மை இனியவர்கள் தங்காது என்றொரு வாய் சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை
இனிமேல் இந்த மாதிரி இருந்தானே அவளால தாங்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை நீ சொல்ல போறோம் இது செல் நல்கிரோ நல்கிரோ என்றெல்லாம் இப்படி பிரார்த்தனை பண்ற எல்லாத்துக்கும் ஒரு சமயம் தான் குறைஞ்சு போயிடுச்சு ஆனால ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்மாழ்வாருடைய அனுபவத்துல வரச்சு நம்மாழ்வார் நாயக்கர் ஆசிரியத்திருக்க இவரை பார்த்து சொல்லச்சு எல்லாரும் சொல்றா இப்ப இதே மாதிரிதான் புகழ்வோம் நிகழ்வோம்னு சொல்ற மாதிரி அவர் பெருமாள் வந்தார்னா அவரை சோத்திரம் பண்றது போயிட்டாருனாக்கா அந்த விசலேஷன் ஏற்பட்டதுன்னாக்கா எல்லாரும் இகழறது இப்படி இருந்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா அவ அன்னமீர்கள்லாம் தாய்மார்கள்லாம் சொல்றாளாம் பாரு அந்த எம்பெருமானை நம்ம எப்பவுமே இகழக்கூடாது அவர் சர்வேஸ்வரனாக இருந்துட்டு இருக்க அவர் எப்போ வரையறோ அப்போ பார்த்துட்டு நமக்கு ஒரு சம்சலேஷத்துக்கு கொடுத்தேன்னா சந்தோஷப்படணும் அது நமக்கு கிடைக்காது போயிடுச்சுன்னா நம்மளுடைய தௌர்பாகியம்னு நினைச்சுண்டு நம்மளுடைய பாப விசேஷத்தை நினைச்சுண்டு நம்ம அப்படியே அது எப்பவும் மறுபடியும் பெருமாள் வர்றதுக்கு என்ன வழியோ அப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கணும் ஆகையால அந்த பெருமாளை இகழறதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாளாம் அதை பார்த்த உடனே இவ சொல்றேன் நீங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்கீங்கோ நான் கோச்சிக்கிறேன்ற மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கோ கோச்சிக்கல நான் என்ன பண்றேன் தெரியுமா அப்படின்னா எங்கனையோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே நான் நீ சொல்ற மாதிரி என்ன நீங்க கோச்சிக்காருங்கோ என்னை முனிவது நீர் முனிவதுனாக்கா கோச்சிக்கிறதுன்னு நிற்போம் என்ன என்னத்துக்கு கோச்சிக்கிறீங்க என்ன கோச்சிக்காதுங்கோ அப்படின்னு நான் எப்பவுமே அந்த திருக்குறுங்குடி நம்பிய நான் சேவிச்ச பிற்பாடு அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான் என் மனசுலயே இருந்துட்டு இருக்கு என் கண்ணில இருந்துட்டு இருக்கு எல்லாமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே இப்படி ஒவ்வொரு திவ்யமங்கல விக்கிரகத்தில் இருக்கிற ஒரு திவ்யங்களையும் நான் சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் என்ன கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் இப்படி கோச்சிக்காதேன்னு சொன்ன பிற்பாடும் அதுக்கப்புறமா அவ என்ன பண்றா அவளுடைய நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னாக்க இந்த விசலேஷம் வந்துட்டு விசலேஷம் வந்ததால பெருமாள் என்னென்ன பண்றாரோ அந்த பெருமாளுடைய குணங்கள்லாம் அவளே அனுபவிச்சுட்டு இருக்காளாம் இது வந்து குறவை கூத்து ஆடுற கண்ணன் குறவை தன் கூத்து ஆடுற பிற்பாடு திடீர்னு காணாத போயிட்டான் காணாத போயிட்ட உடனே அங்க இருக்கிற ஆய்ச்சிமார்கள் எல்லாரும் தேடி பார்க்கிறார் காணும் உடனே கண்ணன் மாதிரியே அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒத்தி பெரிய ரெண்டு கையும் தூக்கி வச்சுட்டு ஒரு வரல வச்சுட்டு நான் கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொத்தியை வந்து நீதான் காலிங்க நான் உண்மையில நான் நர்த்தனம் ஆடுறேன்ட்டு ஒத்தி சொல்றாளாம் இப்படி கண்ணன் என்னென்ன தேட்டை பண்ணாரோ அந்த தேட்டை பண்ணத மொத்தத்தையும் அனுகாரம் பண்ணிட்டு இருக்காளாம் அந்த மாதிரி என் பெண்ணும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பெருமாள் மாதிரியே அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அம்மா சொல்ற பாசுரமான சொல்லியிருக்கு ஆவேசத்திருக்கானா அனுகாரம் பண்ணிருக்கானா தெரியலையேன்னுட்டு அந்த பாசுரங்கள் இருக்க அற்புதமான பாசுரங்கள் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலத்தீசன் வந்தேரக்குளோ கடல் ஞாலத்தீர்க்கு இவையன் சொல்லுகேன் கடல் ஞாலத்து என் மகள் கற்கின்றவன் அங்க வரைச்சு பாகவதத்துல வரைச்சு எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்களை அனுகாரம் பண்ண எம்பெருமானுடைய செயல்களை அனுகாரம் பண்றான் இங்க அதுதான் இங்க விசேஷம் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னார் இந்த கடல் சூழ்ந்ததாக இருந்திருக்கிற இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவன் நான் தான் செய்தேனே யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் இந்த கடல் சூழ்ந்த பூமி இருக்க இந்த பூமிக்கு அந்தரியாமையாக இருக்கிறவனும் நானே தான் அப்படின்னு சொல்றேன் கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும் இந்த கடல் ஞானம் இந்த கடல் சூழ்ந்த இந்த பூமியை கொண்டவன் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியிலிருந்து திருப்பி வாங்கி வந்தவனும் நான் பெற்றவனும் நான் தான் அப்படின்னு அர்த்தம் கடல் ஞானம் கீண்டேனும் யானே என்னும் வராக அவதாரத்துல இந்த பூமியை கூழ்வை சமுதிரத்திலேருந்து கொண்டு வந்தவனும் நான் தான் அர்த்தம்
கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் லோகம் மொத்தம் பிரளய மகாப்பிரளய காலத்துல தம் வயத்துல வச்சுட்டு இருந்திருக்கிறவன் நான் தான் சொன்னேன். கடல் ஞானத்து என் மகள் நிற்கின்ற இவை, இந்த கடல் சூழ்ந்த இந்த பூமிக்குள்ள என்னுடைய பெண் இருக்கிற ஒரு நிலை இருக்க, இதை என்னன்னு நான் சொல்றது, கடல் ஞானத்திற்கு என் சொல்லுகேன். இந்த பூமியில இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் நான் என் சொல்லுகிறேன், உங்களால எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? கடல் ஞால தீசன் வந்தே ரக்கோலோ, அந்த ஈசனை இவளுக்குள்ள ஆவேசிச்சுட்டனா என்னன்னு தெரியல. என்ன யானை என்னும் யானை என்னும்னு தானே தானே தானேன்னு சொல்லியிருக்கிறதுனால இது சொல்ற காரியம் மொத்தம் இப்ப சொல்றது மொத்தம் பெருமாள் பண்றது. அந்த பெருமாள் பண்றது போய் இவள் தானே தானேன்னு சொல்றதுனால அப்போ அந்த இவள்ல இவளுடைய ஒற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும், ஒற்றார்கள் எனக்கு இங்கு எல்லோரும் எல்லாரும் என்னும், ஒற்றார்களை செய்வேனும் யானே என்னும், ஒற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், ஒற்றார்களுக்கு ஒற்றேனும் யானே என்னும், ஒற்றார்களை மாயன் வந்தேறக்கோளோ, ஒற்றியர்களுக்கு என் சொல்லி சொல்லுகிறேன் யான் ஒற்றனுடைய பேதை உரைக்கின்றவே. என்னுடைய பேதை உரைக்கின்றதுக்கு நீங்க எல்லாம் பார்த்து கேட்டு இருக்கீங்களே, ஒற்றியர்களுக்கு நான் உனக்கு என்னன்னு சொல்றது, என் பொண்ணுடைய நிலையை நான் என்னன்னு சொல்றது. இந்த தாய் பாசுரமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும். தோழி பாசுரம், தாய் பாசுரம், தாமான இவள் பாசுரத்தை காட்டிலும் தாய் பாசுரம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல இவ சொல்ற, ஒற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும், அந்த பெருமாளை பெருமாளை தானே அலங்காரம் பண்ற. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி கர்ம நிமித்தமான அப்பா அம்மா அண்ணன் தம்பின்ற ஒற்றார்கள் யாரும் எனக்கு இல்லை, அந்த மாதிரி கர்ம நிமித்தமா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஒற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும், ஒற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னாம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு வியாகத்தமான எதிர்மறையான வார்த்தை. எனக்கு யாருமே பந்துவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் எனக்கு பந்துதான் சொன்னாக்கா, எல்லாரும் எனக்கு வேணா பந்துவாகும் தவிர எனக்கு யாரும் பந்து இல்லை. இதுதான் வித்தியாசம். என்னது இப்படி ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு? பந்து பிதா புத்திரன்னா அப்பா இல்லாத பையன் வருவானா, பையன் இல்லாத அப்பா வருவானா, எப்படி வருவான் அப்படின்னா, இது பெருமாள் விஷயத்துல அது சம்பவிக்கும். நீ சொல்ற மாதிரி கர்ம நிமித்தமான பந்துக்கள் யாரும் இல்லை எனக்கு, அப்பா அம்மா எல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு பிறவித்துவக்குனால வரக்கூடியது, கர்மாவனால வரக்கூடியது, அது எனக்கு இல்லை. இப்படி அப்பா அம்மா ஆச்சாரியன் அண்ணன் தம்பி சக்கான் எல்லாம் என்னென்ன பண்றானோ அத்தனையும் அத்தனை பேருக்கும் பண்றவனாக நான் இருக்கிறதுனால எல்லா விதமான பந்துவாகவும் எல்லாருக்கும் நான் இருந்துருக்கேன். நானு ஒற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும், ஒற்றார்களை செய்வேனும் யானே என்னும், ஒற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், ஒற்றார்களை செய்வேனும் யானே என்னும். இப்படிப்பட்ட ஒற்றார்களை, என்னை சேருவவர்களாக இருப்பவர்களை செய்வேனும், என்னை சேரும்படி பண்ணுவதும் நான் தான். ஒற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், அந்த பெருமாளே அனன்ய பிரயோஜனமாக பகவத் கைங்கரியத்தையே நினைச்சுண்டு அந்த பெருமாளை யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவள்லாம் உற்றார்கள். அப்படிப்பட்ட பந்துத்வத்தை நான் ஏற்படுத்துறவன் நான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னா, அல்ப வியாஜத்தை அல்ப பலனுக்காக என்னை அடைஞ்சி அவ போயிடுவான். அப்படி போயிட்டான்னாக்க அப்படி போக பண்றதும் நான் தான். உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், ஒற்றார்களுக்கு ஒற்றேனும், யாரெல்லாம் என்னையே பிராபியமாக பரம பிரயோஜனமாக அடைஞ்சாளாக இருந்திருக்காளோ அவளை ஒற்றேனும் யானே என்னும். ஒரு கணத்துல கூட பிரியாமல் அவளுக்கு எல்லா விதமான ஒரு உபகாரங்களையும் பண்ணுபவனாக நான் இருக்கேன். ஒற்றார் எளிமாயன், அவன் ஆச்சரியமான புருஷன், அவனுக்கு சமமாக இருந்திருக்கிறவா யாருமே இல்லைவன். அப்படி என்னுடைய பேதையாக இருந்திருக்கிற, ஒன்றும் தெரியாதவளாக இருந்திருக்கிற என் பொண்ணு பனாத்தின் இருக்கா, உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றது என்று சொல்ற. இங்க வேதாந்த அர்த்தம் மொத்தத்தையும் சொல்லிடுறேன். அந்த மாதிரி திருவாய்மொழியில பார்த்தோம்னாக்க, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது பரம புருஷார்த்தம்ன்றத சொல்றது, அம்மா வீட்டு திறமகத்துல சொல்லச்சு, அந்த பரம புருஷனுக்கு கைங்கரியம் பண்றதுதான். சீவை பண்றதுக்கு போனா வரக்கூடியதாக இருக்கிற பசி பணி மூப்பு இதெல்லாம் இல்லாத இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் புருஷார்த்தமாகவே தான் கருதவில்லை. அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க, அந்த எம்பெருமானே புகழ்னு சொல்லி அந்த நம்மாழ்வார் உலகம் பெருவாயா பார்த்து சரணாகிதி பண்ற,
ஸ்ரீவைகுண்டத்துல போற அத்திராதிபதி மார்க்கம் அத்திராதிபதியில போனா எப்படிலாம் ஒரு பெரிய சுகம் ஏற்படும்னு சொல்றத சூழிசும் படிமுகல்ல சாய்க்கிறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அடைந்து முக்தைஸ்வரியம் எப்படி இருக்குன்றதையும் முனைய நான்முக நிலையும் சொல்லி இப்படி எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் பரம புருஷார்த்தத்தை நமக்கு காண்பிச்சு எல்லா விதமான உபகாரத்தையும் பண்ணுகிறார் நம்ம ஆண்டவர். அவருடைய ஸ்ரீசூக்திகளுடைய ஏற்றம் இப்படிப்பட்டவை. ஆகையால அப்பேற்பட்ட நம்மாழ்வாரு நாளைக்கு இப்போது திருநட்சத்திரம் விசாகம் அந்த அந்த சமயத்துல நாம எல்லாரும் நினைக்கும்படியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு என்னுடைய தன்யவாதத்தை சொல்லிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆழ்வாருடைய அனுகிரகமும் அவர் மூலமான பகவத் அனுகிரகமும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாரி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.